இங்க வந்த? எல்லா ஆரம்பத்துக்கும் ஒரு முடிவு இருக்கும், ஆனா என் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. இது எல்லாத்துக்கும் அதுதான் காரணம். அது என் வாழ்க்கையில வராம இருந்திருந்தா எதுவுமே மாறி இருக்காது. இந்த டீ கடையில தான் எல்லாமே ஆரம்பிச்சது. இங்கதான் நான் சரத்தை ஃபர்ஸ்ட் பார்த்தேன். கூடையே சேர்ந்து நானும் ரூம் எடுத்தேன். இதான் நம்ம பசங்க. அவன் ஃப்ரெண்ட்ஸும் என்கிட்ட நல்லா க்ளோஸ் ஆனாங்க. எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அந்த ஒரு கால் வர வைக்கும். மச்சான், நீ அவன் கூட போயிரு, ஒரு முக்கியமான ஆள் இருக்கு, நான் போயிட்டு வந்தேன். மச்சான் கூட்டு போ. அந்த கால்னால தான் வந்து சொல்றேன், எல்லாமே மாறிச்சு. மச்சான் எங்கடா போற? நம்மள கை கேட்டு விடு. எப்பயும் ரூம்ல சரக்கடிச்சுக்கிட்டு கலாய்ச்சுக்கிட்டு ஒரே என்ஜாய்மெண்டா இருக்கும். அன்னைக்கு மதனோட ஒன் சைட் லவ நாங்க ரொம்பவே கலாய்ச்சிட்டோம். நாங்க கலாய்ச்சதுக்காகவே அந்த பொண்ணு கிட்ட எப்படியாவது லவ் சொல்லிடணும்னு மதனோட சாவை இங்க யாராலையும் ஏத்துக்க முடியல. எங்க எல்லாருக்கும் தெரியும் அவன் பொண்ணுக்காகலாம் சூசைட் பண்ணியிருக்க மாட்டான்னு. ஆனா வேற ஒண்ணு நடந்துச்சு. அப்போ எனக்கு அது வெறும் சட்டையா தான் தெரிஞ்சது. அதே மாதிரி ஒரு நாள் எனக்கும் நடந்தது. ஹலோ மச்சான், என்ன கதவு பூட்டி இருக்கு, அவன் எங்க? அப்படியா, சரி சாவி எங்க? அருண் கிட்ட ஒரு பழக்கம் இருந்துச்சு. அவன் யாருக்கும் தெரியாம தனியா சரக்கடிப்பான். Thank you.
அன்னைக்கு நைட் என்ன நடந்துச்சுன்னு எங்க யாருக்குமே புரியல. போலீஸ் அருண் கேஸ்ல மட்டும் இல்லாம மதன் கேஸ்லயும் எங்களை சந்தேகப்பட்டாங்க. எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. என்ன பண்றது பாத்துக்கலாம். கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள என்னென்னமோ நடந்துருச்சு. என்ன நடந்துச்சுன்னு எனக்கு புரியல. என்னால சுத்தமா முடியல. ஏன் அங்க போன? சரத் ஏன் என் பின்னாடி வந்தான்? ஏய் நீ என் பொருள் இல்லடா. பொருளங்கடா போட்டோ நானா உனக்கு ஒண்ணு? ஆமா நான் தான் உனக்கு ஒண்ணு. நீங்களாம் ஏன்டா என் வாழ்க்கையில வந்தீங்க? என்னடா பண்ணி வச்சிருக்க? இது எதுக்குமே என்கிட்ட பதில் இல்ல. இத தவிர இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். அந்த கால்நாள் தான் எல்லாமே மாறுச்சு. என்ன இருந்தாலும் நான் அங்கே போயிருக்க கூடாது. அவன்கிட்ட இருந்து அந்த பொருள் எடுத்திருக்க கூடாது. ஆனால் நான் அங்கே போகாமல் இருந்திருந்தா இது எனக்கு கிடைச்சிருக்க. அப்படியே ஒரு அமைதி கிடைக்கும். அதை கெடுக்கிற மாதிரி ஏண்டா வந்த? ஹேய் என்ன பண்றீங்க? அதே தப்பதான் அவனும் பண்ணான். இதுதான் உலகம். இல்ல நான் வரமாட்டேன். இங்க வா வா.